வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து நாம் அறிந்திர தகவல்களை நமக்கு அளிக்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரதியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பலர் எழுதியிருக்கிறார்கள் எழுத்தாளர் பாரா எழுதியிருக்கிறார் பரலிசு நெல்லையப்பர் எழுதியிருக்கிறார் பாரதிதாசன் கூட அதனை முடிவிக்கவில்லை என்றாலும் பெரும் பகுதியை எழுதியிருக்கிறார் இப்படி பலரும் எழுதியிருந்தாலும் அவருடைய மனைவி செல்லம்மா பாரதியே எழுதியிருக்கிற மாதிரி அவர் சொல்ல சொல்ல பாரதியாரின் மகள் தங்கம்மாள் எழுதியிருக்கிற பாரதியார் சரித்திரம் பல சுவையான செய்திகளை பாரதியினுடைய குண நலன்கள் எவ்வாறெல்லாம் இருந்தன என்று அறிந்து கொள்ளத்தக்க செய்திகளை கொண்ட நூலாக இருக்கிறது இந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது சக்தி கோவிந்தன் அவர்கள் இதனை வெளியிட்டிருக்கிறார் சக்தி பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் வை கோவிந்தன் என்பது மிக இயல்பாக சக்தி கோவிந்தன் என்று அறியப்பட்டிருக்கிற பெயர் அவர்தான் வாரா எழுதியிருக்கிற நூல் ப நெல்லை ப நெல்லையப்புறம் எழுதியிருக்கிற நூல் எல்லாவற்றையுமே வெளியிட்டிருக்கிறார் என்றாலும் அவரே பதிப்புறையிலே குறிப்பிடுகிறார் இது பாரதியாரோடு வாழ்ந்து அவருடைய துணைவியாரே சொல்ல சொல்ல எழுதப்பட்ட நூல் என்கிற காரணத்தால் கல்கி அவர்கள்தான் இந்த நூலை கண்டிப்பாக வெளியிட வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார் இந்த நூலை நான் வெளியிட்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாரதியாரினுடைய வாழ்க்கையில் பல இடங்கள் பலரும் அறிந்திராத செய்திகளெல்லாம் அந்த புத்தகத்திலே இருக்கிறது ஆனால் அந்த நூல் இன்றைக்கு அச்சிலே இல்லை எங்காவது அதனை ஒளிப்படமாகத்தான் நாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த புத்தகத்தில் கடையத்திலே வாழ்கிறபோது வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை செல்லம்மா பாரதி அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் பல செய்திகள் நமக்கு புதிதாக இருக்கின்றன காரணம் பாரதியாரினுடைய வாழ்க்கை பல இடங்களில் நடைபெற்றது அவர் பிறந்த ஊரில் பிறகு புதுவையில் அதற்கு பிறகு கடையத்தில் இறுதியாக சென்னையில் என்று பல இடங்களில் அவருடைய வாழ்க்கை பாதை நடந்தது அதிலே கடையத்திலே இருக்கிற போதுதான் அவர் பல்வேறு விதமான வசை மொழிகளுக்கு உள்ளானார் அவர் எந்த ஜாதியில் பிறந்தாரோ அந்த ஜாதியை சார்ந்தவர்களாலேயே அவர் விலக்கி வைக்கப்பட்டார் அதற்கெல்லாம் என்ன காரணம் பாரதியாரினுடைய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் இருந்தன என்பதை செல்லம்மா பாரதி தன் போக்கில் அந்த நூலிலே சொல்லியிருக்கிறார் அவர்கள் மேற்கு தெருவில் இருக்கிற பட்டர் வீட்டில் குடியிருந்திருக்கிறார்கள் அந்த பட்டர் வீட்டில் வேப்ப மரமும் புழிய மரமும் இருக்கிறது காலை நேரத்திலே சிறுவர்கள் அதுவும் அந்த பக்கத்திலே இருக்கிற தாழ்த்தப்பட்ட சிறுவர்கள் பாரதியாரினுடைய வீட்டின் வாசலில் உள்ளே வர முடியாத அது பட்டரினுடைய வீடு வெளியே விழுகிற வேப்பம்பழத்தையும் புளியம்பழத்தையும் எடுத்து பொறுக்கி கொண்டு போயிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த பாரதியார் எதற்காக வேப்பம்பழத்தை எல்லாம் எடுக்கிறீர்கள் சிறுவர்களே என்று கேட்டிருக்கிறார் எங்களுக்கு பசிக்கிறது உண்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை இந்த பழங்களைத்தான் உண்கிறோம் என்ற உடனே அப்படியா வேப்பம்பழத்தை அப்படியே உண்பார்களா கசக்காதா என்று சொல்லிவிட்டு பாரதியாரும் எடுத்து உண்டு பார்த்திருக்கிறார் அதற்கு பிறகு சொல்லியிருக்கிறார் செல்லம்மா எழுதுகிறார் பகவான் படைப்பில் எல்லாம் தான் என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார் அன்றிலிருந்து அவரும் வேப்பம்பழமும் புளியம்பழமும் அந்த தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளோடு சேர்ந்து உண்ணுகிற பழக்கத்தை கொண்டவராக இருந்திருக்கிறார் அவர்களோடு சேர்ந்து போவது அவர்களோடு சேர்ந்து அக்ரஹார தெருக்களில் நடப்பது இவற்றையெல்லாம் பார்த்தபோது அக்ரஹாரத்தில் இருக்கிறவர்கள் பாரதியின் மீது மிக கடுமையாக கோவப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல செய்திகள் கடையத்திலே பாரதியினுடைய அறிவுக்கும் அவருடைய ஒளிக்கும் ஏற்றதாக ஒரு வாய்ப்பும் இல்லை அவருடைய கவிதைகளை புரிந்து தக்கவர்கள் அந்த சிற்றூரில் அன்றைக்கு யாரும் இல்லை ஆனாலும் பாரதிக்கு அந்த ஊர் பிடித்திருந்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு அங்கே இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனால் அந்த மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய அழகு ஓடி வருகிற ஆறுகள் அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன குன்றுகள் இவைகளிலேயெல்லாம் தன் நெஞ்சத்தை பாரதி பறிகொடுத்திருக்கிறார் பாறைகளிலே தான் பல நேரங்களில் பகல் முழுவதும் இருந்திருக்கிறார் இரவு நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் அவருக்கு சுற்றி உலா வருவது தான் வழக்கமாக இருந்திருக்கிறது எல்லா இடங்களிலும் பாடலை பாடுவது அந்த பாடலை எவனும் கேட்கிறானோ இல்லையோ அவருடைய நடை உடை பாவனைகளை எவனும் எப்படி விமர்சித்தாலும் அதை பற்றி கவலை கொள்வதில்லை இப்படி தன் போக்கிலே அவர் வாழ்ந்திருக்கிற காரணத்தினாலே பாரதியாரை பற்றி அவருக்கு மனநல குறை இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த ஊரில் இருக்கிறவர்கள் பாரதியாரை ஏளனமாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் அப்போது அந்த ஊரில் ராமநவமி என்கிற விழா மிக புகழ் பெற்றதாக மிகச் சிறப்பான கொண்டாடப்பட்ட ஒரு விழாவாக இருந்திருக்கிறது அந்த விழாவுக்கு புகழ்பெற்ற பாகவதர்களெல்லாம் பாட வந்திருக்கிறார்கள் பாரதியார் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கிறார் பிறகு பாட்டு முடிந்ததற்கு பிறகு அந்த பாகவதர்கள் தங்கியிருக்கிற இடத்திற்கு போய் பேசுவதற்கு போயிருக்கிறார் அவரை வெளியே இருக்கிறவர்கள் அனுமதிக்கவே தயங்கி இருக்கிறார்கள் இந்த ஆள் உள்ளே போய் என்ன பேசுவானோ என்று அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு அச்சம் எல்லோரையும் தள்ளிவிட்டு பாரதி உள்ளே போயிருக்கிறார் அவர்களோடு பேசியிருக்கிறார் ஜெயபேரிகை கொட்டடா என்கிற அவருடைய பாடலை பாடி காட்டியிருக்கிறார் அப்போதுதான் செல்லம்மா எழுதுகிறார் எல்லோரும் பாரதியை பற்றி குறைவாகத்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்றைக்கு வந்த பாகவதர்களில் மூத்தவரும் பெற்றவருமான காயாமலை முத்தையா பாகவதர் இவருடைய பாடலை கேட்டுவிட்டு மிகவும் பாராட்டி மிக அருமையாக எழுதியிருக்கிறாய் மிக அருமையாகவும் பாடுகிறாய் என்று தட்டி கொடுத்ததை பார்த்ததற்கு பிறகுதான் அந்த ஊரிலே இருக்கிறவர்கள் பாரதியின் மீது அடடா இந்த ஆள் கொஞ்சம் விஷயம் உள்ளவன்தான் போலிருக்கிறது என்று எண்ணத் தொடங்கினார்கள் என்று செல்லம்மா எழுதுகிறார் ஒரு மிகப்பெரிய கவிஞனை அவன் வாழும் காலம் புரிந்து கொள்ளாமல் தான் இருந்திருக்கிறது என்பதை அந்த புத்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது இப்படி பல நிகழ்ச்சிகள் அந்த கடையத்தில் எல்லாம் அவர் குறிப்பிடுகிறார் அன்றைக்கு அந்த அக்ரஹாரத்தை சுற்றி பஜனை பாடிக்கொண்டு உஞ்ச விருத்திகள் என்று பிச்சாந்திகளாக வருகிற அந்த நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து பாரதியும் நடந்து போயிருக்கிறார் அவர்கள் அவரை சேர்த்துக்கொள்ள கொஞ்சம் தயங்கினாலும் அவர்கள் சேர்த்து கொள்வார்களா இல்லையா என்பது பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் அவர்கள் கிளம்பிய உடனே பாரதியும் அவர்களோடு சேர்ந்து நடக்கத் தொடங்கியிருக்கிறார் அப்படி அவர்கள் அந்த அக்ரஹாரத்தை சுற்றி வருகிற போது பாடிக்கொண்டிருக்கிற பாகவதருக்கு ஒரு நாள் தொண்டை கட்டியிருக்கிறது அவரால் பாட முடியவில்லை இரண்டாவது பாரதி சொல்லியிருக்கிறார் எப்போதும் ஒரே பாடலை பாடுகிறீர்களே புதிதாக பாடக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார் அப்படி கேட்ட கேள்வியையே அவர்கள் ரசிக்கவில்லை ஆனால் அன்றைக்கு பாகவதற்கு பாட முடியவில்லை பாரதி கேட்டிருக்கிறார் நான் பாடட்டுமா என்று சரி பாடு என்று இருக்கிறார்கள் புது பாட்டு நீங்கள் பாடுவது போல அதே பாட்டை திரும்ப திரும்ப பாடுவதில்லை புது பாட்டு என்று பாடியிருக்கிறான் அந்த பாட்டுத்தான் இன்றைக்கும் மிகவும் புகழ்பெற்றதாக விளங்குகிற காக்கை சிறகினிலே நந்தலாலா என்று தொடங்குகிற அந்த பாட்டு இருக்கிறதே அந்த பாடலை உட்கார்ந்து எழுதி இசையமைத்து பாரதி பாடவில்லை அந்த பஜனை கோஷியோடு சேர்ந்து நடக்கிற போது அவர்கள் பாடாத அந்த நேரத்தில் பாரதி தானாகவே ஒரு ஆசு கவியாக பாடிய பாடல்தான் அந்த பாடல் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் மிகவும் தோன்றுதையே நந்தலாலா என்று பாரதி பாடும்போது அந்த பஜனை கோஷ்டியில் வந்தவர்களுக்கே கூட அந்த பாட்டு புதிதாக இருந்தது அந்த ராகம் புதிதாக இருந்தது அவன் சொல்லியிருக்கிற முறை புதிதாக இருந்தது சொல் புதிது பொருள் புதிது என்று பாரதியின் பாட்டில் இருக்கிற புதுமைகளை அன்றைக்குத்தான் அந்த அக்ரஹாரத்திலே இருக்கிறவர்களும் கூட உணர்ந்தார்கள் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது இப்படி பாரதியார் சரித்திரம் என்று சொல்லுகிற அந்த நூல் பாரதியாரை பற்றிய பல செய்திகளை நமக்கு கொண்டு வந்து தருகிறது